இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரே நூடுல்ஸ்மா, அதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள். கேரட்டு 100, உருளைக்கிழங்கு 100, 50 பீன்ஸு, 50 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 முட்டை, சோயா சாஸு, தக்காளி சாஸு, 100 கறி வாங்கி விரைய வச்சுருக்கிறோமா. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு விரைய வச்சுருக்கிறோமா. நூடுல்ஸ் பொறிக்கிறது அதை கிண்ட தேவையான எண்ணெய், உப்பு, 100 கிராம் சிக்கனை வாங்கி இப்படி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு, கலர் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, வத்தத்தூள், உப்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு விரைய வச்சுருக்கிறோமா. பாருங்கள், கறியை பொறித்து எடுத்து வச்சுக்கிறோமா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கறியை பொறிச்சுக்கிறோம். இந்த அளவு பொறிஞ்ச உடனே எடுத்துருக்கோமா கறியை. வெங்காயத்தை இந்த அளவு மசங்கா உடனே இஞ்சி பூடு போடுங்க. இஞ்சி பூடு அதை சூப்பு வரும் சொல்ல மறந்துடுச்சு. இந்த பிறகு இஞ்சி பூண்டு போடுங்க, கால் டீஸ்பூன் போதும். இந்த அளவு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் எல்லா காய்கறி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுருங்க. பச்சை மிளகாய் எல்லா காய்கறியும் மொத்தமாக போட்டாக்கா எல்லாம் ஒன்று போல் வேகும். காய்கறி வேகும் போது உங்கள் தேவைக்கு தக்கன உப்பை போட்டு போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்கம்மா, அது வேகட்டும். சிம்பிள போடுங்க, அப்போ தான் வேகும். வெண்ணெயை கொதிக்க போட்டு, வெண்ணெய் கொதித்து வரும்போது அதில் ஒரு அரை ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றுங்கம்மா. கொஞ்சமாக உப்பு நல்லா கொதிக்கணுமா. மேகி மசாலா தூள் ஊற்றி விடுங்க, ஒரு பாக்கெட், ஒரு பாக்கெட் போடும். இது தனியாக கடையில் கிடைக்குமா அந்த மேகி பாக்கெட். சோயா சாஸு 1 டேபிள் ஸ்பூன், டொமோட்டோ சாஸு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு எல்லாத்தையும் ஒன்று போல் கட்டி விடுவோம். பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. நல்லா கொதிச்சிட்டுமா அதை அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும். நூடுல்ஸ் நான் பாருங்கம்மா, வேக வச்ச நூடுல்ஸ் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. தண்ணியில் வெந்நில வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா. எடுத்து வச்சு அப்படியே தட்டிடுங்க. அப்படி பரட்டி விடுங்க. நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிறோங்க. எல்லா நூடுல்ஸையும் மசாலா சூப் பிடிக்கணும். நல்லா கலந்துக்கிறோங்கம்மா. கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு போட்டுருங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸில் மசாலா தூள் எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மூடி போட்டுருங்கம்மா. தோசை கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 முட்டை, இந்த பதத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா முட்டை வந்து ரஃப் ஆகிடும். ஆகிட்டுமா திறந்து பார்ப்போமா. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
சூப்பர் ஆயிட்டு. அடுத்து பொரிச்சு வச்சுக்கிற கறியை அதை தட்டிடுங்கம்மா. தட்டி நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் பாருங்க. முட்டை பாருங்கம்மா, இந்த அளவுக்கு இருக்கணும். மேலே தூத்தி விட்டுருங்க. தூத்தி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டணுமா. பாருங்கம்மா, ஃப்ரைடு நூடுல்ஸ் ஈஸியான முறையாக ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.